ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம், அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரி 6 பேர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஆல்ரெடி இருந்தவங்க நாங்கள் தான்டா இனிமே அப்படின்னு இருந்தவங்களுடைய மனசில் வந்துட்டு நீங்கள் மட்டும் கிடையாது நாங்களும் இருக்கோம், இந்த நீங்கள் மட்டும் என்ன பெரிய இவங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இப்போல்லாம் எல்லாம் பதறி போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் முத்துக்குமரனுக்கே அது ஒரு பதட்டமாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து வர்ஷினி, ரியா, மஞ்சரி பண்ணுற வேலைகள்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு பீதியை கிளப்பியிருக்கு. இப்போ வந்து வர்ஷினி வந்துட்டு நேற்று ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க அந்த ஒரு டாஸ்கில், அதுலேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜெஃப்ரிக்கு வந்து தாங்க முடியல. சுனிதா கிட்டையும் ரயான் கிட்டையும் சொல்லி புலம்புறாரு. அப்போது ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாரு, என்னென்னா இவங்க எப்படின்னா தர்ஷா குப்தா மாதிரி அப்படின்னு உடனே சுனிதா கேட்குறாங்க. எப்படி சொல்கிற அப்படின்னா தர்ஷா குப்தாவோட ஹேபிட் அப்படியே இருக்குது, சௌந்தர்யாவோட பிரெயின் இருக்குது அந்த பொண்ணுக்கு. இப்போது சப்பாத்தி பண்ணும்போது தர்ஷா குப்தா பண்ணும்போது பார்த்துருக்கேன் நீ அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவாங்க, அதே மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றாரு. அவர் மனசுக்குள்ளே இருக்கிறத எப்படி கொட்டணும்னு தெரியாமல் கொட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து பயங்கரமான விஷ பூச்சி மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா காலையில் வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து எல்லாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நாங்கள் வந்துட்டு இப்படி அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க உண்மை ஒன்றால் வெளியே வரும், என்னமோ 25 நாளும் போராட்டம் பண்ணி ஜெயித்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்ததுலேருந்து ஒரு வேலையும் பண்ணாமல் சும்மா உக்காந்துட்டுருக்காங்க, பேச்சை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நம்ம ஜெஃப்ரி என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு ஒரு வருத்தம் போல இருக்குது, நீங்கள் யாராச்சும் நேற்று குத்திருந்தா கூட நான் தாங்கியிருப்பேன், ஆனால் வெளியிலேருந்து யாரோ வந்து குத்துனாங்க பார்த்தியா, அதனால் தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு நெஞ்சுமிலே அச்சுக்கிறாரு. அப்போ ரயான் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா இவங்க வெளியிலேயே வந்துட்டு இவங்க இப்படி தான் மணிப்பிள் பண்ணுவாங்க, இவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க போல ப்ரோ, எழுதியிருக்காங்க போல ப்ரோ அப்படின்றாரு. அவர் சொல்கிறார், ஆமாங்க நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பார்த்தேங்க, அதில் வந்துட்டு அவங்க அப்படி தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டார், போட்டு உடைக்கிறார். அதான் நினச்சேங்க, பார்த்தீங்களா நான் எவ்வளோ அழகாக கரெக்டாக கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, நீங்கள் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு, அவங்க வரும்போது காண்டில் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இதை முடிக்கிறாரு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், வர்ஷினி பண்ணுறது உண்மையிலேயே கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறது கிடையாது, ஒரு காஃபி வைக்க தெரில அப்படின்றாங்க. இந்த காலத்தில் எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன குழந்தைங்கள்லேருந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க, காஃபி வைக்க தெரில, அடுப்பு பற்ற வைக்க தெரில, இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மாதிரி பேசுகிறாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.